புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியின் எல்லையில் உள்ள சுங்கச்சாவடிகளை விவசாயிகள் மறித்து வருகின்றனர். மறிக்கப்பட்டிருக்கும் சுங்கச்சாவடிகளில் கட்டணமின்றி வாகனங்களை அனுமதித்து மத்திய அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் முயற்சியிலும் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் நடத்தி வரக்கூடிய போராட்டம் இன்றைய தினம் 17வது நாளை எட்டியிருக்கிறது. இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கவிருந்தார்கள். குறிப்பாக டெல்லியை இணைக்கக்கூடிய மற்ற முக்கியமான சுங்கச்சாவடி மையங்களை அவர்கள் பிடிக்கப் போவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன்படி தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடி மையம் என்பது அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்த மிக முக்கியமான ஒரு சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடி மையத்திற்கு அந்த புறம் ராஜஸ்தான் மாநிலம் இருக்கிறது. நான் நின்று கொண்டிருப்பது ஹரியானா மாநிலம் குர்கான் மாவட்டம். இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போனால் டெல்லி வந்துவிடும். எனவே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுங்கச்சாவடி மையத்தை விவசாயிகள் கைப்பற்றி விட்டார்கள் என்றால் அது அரசிற்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு டோல் ஃப்ரீ, அதாவது சுங்கச்சாவடி கட்டணம் இல்லாமல் செல்லக்கூடிய வகைகளை நாங்கள் மேற்கொண்டு தருகிறோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். இது மத்திய அரசிற்கு எதிரான நேரடியான விவசாயிகளின் நடவடிக்கையாக இருந்தது. எனவே ஏற்கனவே அறிவித்த இந்த போராட்டத்தை தடுத்துவிட வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இத்தகைய சுங்கச்சாவடி மையங்களை கைப்பற்றாமல் இருப்பதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 5000 காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இன்றைய தினம் விவசாயிகள் யாரும் பெரிய அளவில் குழுமாததை அடுத்து குறைவான எண்ணிக்கையில் தான் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு 50 காவல்துறையினர் தற்பொழுது வரை இருக்கலாம். ஆனால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுடன் தான் அவர்கள் இருக்கிறார்கள். சிறிய ஏதேனும் ஒரு மூமெண்ட் தெரிவதாக இருந்தாலும் கூட உடனடியாக மேற்கொண்டு ஃபோர்ஸுகளை அவர்கள் பயன்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். பேரிகேடுகள் உள்ளவை அனைத்தும் தயாராக இருக்கின்றது. இதை தவிர ஆக்ரா டெல்லியை இணைக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையும் விவசாயிகள் மறிக்கப் போவதாக அறிவித்திருந்ததை அடுத்து அந்த பகுதிகளிலும் கூடுதலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சுங்கச்சாவடி மையத்தை கைப்பற்றாமல் இருப்பதற்காக மட்டும் 67 சிறப்பு அதிகாரிகள் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் வேறு எந்த வகையிலாவது மேற்கொண்டு வலுப்பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியான பல்வேறு நடவடிக்கைகளும் அரசுகள் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. இது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்படுகிறது என மாநில அரசு மற்றும் மத்திய அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளும் நாங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்க மாட்டோம், எங்களது கருத்தை அரசிற்கு வலுவாக எடுத்துரைப்பதற்காக மட்டும்தான் இத்தகைய போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான முயற்சிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தக்கூடிய எண்ணத்திலும் இருக்கின்றார்கள். இத்தகைய சூழலில் இன்றைய தினம் இந்த பகுதி சற்று பரபரப்புடன் இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பகுதியில் அடுத்தடுத்த கலர் நிலவரங்களை தொடர்ந்து பதிவு செய்வோம். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.